ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் டேய் சோள முட்டா போச்சா அம்மா எடு டேய் பைத்தியம் மாதிரி கண்ணை குத்திக்கிட்டா எப்படி எப்படி ஹலோ காய்ஸ் எப்படி நானா அதான் ஓவரா சீன் போடக்கூடாது இப்போ நான் எப்படி தெரியுமா ரிட்டர்ன் போனோம் வெல்கம் பேக் ஸோ வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல சமயம் ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு காலிலேருந்து எங்களுக்கு கடுப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருக்கும் ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சும்மா வந்து ஒரு விளாக் எடுக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டே ஓகேவா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா நான் இவகிட்ட கல்யாணன்ற கமிட்மெண்ட்ல மாட்டி 100 நாள் ஆச்சு எஸ் நீயோட 100 டேஸ் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஆமா அதுக்குள்ள 100 நாள் ஆயிடுச்சுடா ஆனா இப்ப வரைக்கும் யாரு நம்மள பார்த்தாலும் ஹாப்பி மேரிட்ல சொல்லிட்டு இருக்காங்க இல்ல உண்மைதான் நேத்து கூட நாங்க வந்து ஒரு 7-8-10 ஆர்ஜென்ஸ் பாத்திருப்போம் 10 பேருமே வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்றாங்க யார் வரைக்கும் பார்த்தாங்க 100 நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு இன்னைக்குதான் வந்து ரியலைஸ் ஆகுது சோ இன்னைக்கு வந்து அந்த 100 நாளை முன்னிட்டு எதுவுமே பண்ண மாட்டோம் ஓகே அதனால ஏதாவது பண்ண போறோம் அது மட்டும் எங்களுக்கு நாங்களே ஒரு கிஃப்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கோம் ஆளுங்களே மண்டைங்களே சரி ஓகே இது எவ்வளவு நேரம் ஆகும் மாட்டேன் ஆயிடுமா நீ வேற இந்த வேலையெல்லாம் நீ தான் பாக்கணும்னு ரொம்ப அடம்பிடிப்ப இந்த வேலை சுவிட்ச் போர்டு மாட்டுற வேலை பிடிக்கும் அதனால தான் நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பைத்தியம் மாதிரி நான் தானே உட்காந்து ஹெல்ப் பண்ணுறேன் அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது சரி பார்ப்போமே நீ வந்து எப்படி என்னை கூப்பிடாம இருக்கேன்னு பார்ப்போமே கொஞ்சம் ஓகே ஸோ அதனால ரொம்ப களைப்பாயிட்டு இப்போ போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் தலை குளிக்க போகிறேன் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் லெட்ஸ் கோ டேக் அ ஷவர் கல்ல தண்ணி வந்துட்டு சரி என்ன பிரச்சனை கிட்டத்தட்ட நான் ஹேர் வாஷ் பண்ணி எத்தனை நாள் இருக்கும் நீ குளிச்சு ஒரு வருஷம்
லாபமானோ உனக்கு தேவையா? அதெல்லாம் காதல வாங்காதீங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணி நிஜமாவே ரொம்ப நாள் ஆகுது. கிளீனா ஷாம்பு போட்டு பிகாஸ் நான் 10 நாளா ஊர்ல இருந்ததுனால வெறும் தண்ணி ஊத்தி தான் தலை குளிச்சேன். நல்லா ஷாம்பு போட்டு இப்பதான் நான் வந்து குளிக்கிறேன். சோ குளிக்கிறேன் இல்ல குளிச்சிட்டேன். சோ வந்து என்ன நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன ஷாம்பு போட்டு குளிச்சேன், எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு ஒரு டவுட்லாம் வரும். சோ அதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அதை நம்ம வந்து பாத்துருவோம். Okay, so yeah, let's talk hair care. So வந்து நான் யூஸ் பண்ண ஷாம்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாடி வைஸோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு. கொஞ்சம் சமீப காலமாக தான் இந்த ஷாம்பு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு. அண்ட் இது டெவலப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரைகாலஜிஸ்ட். ஹேர் ஸ்கேல்ப் இதெல்லாம் பத்தி ஸ்டடி பண்றவங்க தான் வந்து ட்ரைகாலஜிஸ்ட். சோ லைட்டா இவங்க கொடுத்துருக்கிற இன்கிரீடியன்ஸ் பத்தி நம்ம என்னன்னு பார்ப்போம். சோ ஃப்ரண்ட்லயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல கெரட்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கெரட்டினே நமக்கு வந்து செம ப்ரோட்டீன் கொடுக்கும், ஹேர் டெக்ஸ்சர் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அண்ட் இதுல பயோட்டின் கூட இருக்கு. பயோட்டின் நார்மலா நம்ம ஹேர் நல்லா க்ரோ ஆகுறதுக்கு வந்து இன்டேக்கா நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம பயோட்டினே பாத்தீங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அண்ட் நிஜமாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஹேர் அந்த அளவுக்கு பிரேக் ஆகுறது இல்ல. நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, பயோட்டின் வந்து நம்ம ஹேர் ரீக்ரோத்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல நயாசின் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு விட்டமின் B3. அண்ட் பான்தனால் இருக்கு, அது வந்து ஒரு விட்டமின் B5 மாதிரி. சோ ஃப்ரண்ட்லயே வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் இது ரெண்டுமே ஹேருக்கு ரொம்ப நல்லது. சோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே திக் ஹெல்தி ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேல் பண்றாங்க. பாடி வைஸ் கொஞ்சம் புது பிராண்டா தான் இருக்கு, நான் ட்ரை பண்றது. சோ பாடி வைஸ் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, விமனுக்கு ஒரு டிஜிட்டல் ஹெல்த் கிளினிக். சோ டிஜிட்டலி வந்து நீங்க கன்சல்டேஷன்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணலாம், ஃப்ரீயாவே கன்சல்ட் பண்ணலாம். நீங்க பேசுற விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ண நிறைய வந்து வெல்னஸ் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படி எல்லாம் இருக்கு. நார்மலி வெயிட் மேனேஜ்மெண்ட் இந்த மாத்திரை எல்லாம் நான் வந்து விரும்புறது இல்லை, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. பட் மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு 20% கேஷ்பேக்கும் இருக்கு. இன்னொன்னு, இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஃப்ரீ அண்ட் கான்பிடென்ஷியலான டாக்டர் கன்சல்டேஷனையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்க ஹேர் ஸ்கின் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது பேசணும்னா நீங்க அவங்க கிட்ட பேசிக்கலாம். சோ தட்ஸ் இட். இந்த ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். நிஜமாவே ரொம்பவே நல்லா இருக்கு அந்த ஒரு விஷயம் தான். இல்லைனா எல்லாத்தையும் பத்தி ஏதாவது ஒரு குறை நான் சொல்லிட்டே இருப்பேன், குறை கண்டுபிடிக்கிறதுல மன்னினா. பட் ஆஸ் ஃபார் அஸ் மை ஹேர் இஸ் கன்சர்ன்ட், திஸ் இஸ் எ குட் ப்ராடக்ட். ஓகே, கொண்டு போட்டுட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறோம், நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் எங்களுக்கு வந்து 100th day எங்களுக்கு நிறைய செலப்ரேஷன்ஸும் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்னொரு லேப்டாப் வாங்க போகிறோம். ஆல்ரெடி வீட்டில் இத்தனை சிஸ்டம் இருக்குது எதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிங்க. பட் வந்து நாங்கள் இன்னொரு லேப்டாப் வாங்க போகிறோம். எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க. எங்களுக்கு நாங்களே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம், பிகாஸ் நாங்களே கிஃப்ட் பண்ணிக்கிறோம். 100th day friendship. Friendship day. சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே முன்னிட்டு நம்ம லேப்டாப் வாங்குறோம். ஓகே. எஸ், ஒரு லேப்டாப் தான் இருக்கு. சோ இன்னொரு லேப்டாப் வாங்குறோம். லேப்டாப்பா ஐமேக்கான்றது நம்ம போய் டிசைட் பண்ணுவோம். லேப்டாப்பே வாங்குவோம். ஓகே. கிளம்பலாம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேக் புக் வந்து ரொம்ப ரிப்பேரின் உச்சக்கட்டமாகி அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டேமேஜ்டா இருக்கு. ஸோ அதாவது சர்வீஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் இன்னைக்கு போறோம். போயிட்டு கரெக்டாக ரிப்பேர் பார்த்துட்டு எல்லா வேலையும் பார்ப்போம். அதான் நீ என்ன பண்ணா சரி, நீ நான் சொல் அப்ப. ஓகே, வந்துட்டோம், லிஃப்ட்ல இருக்கோம். எஸ், சோ ஹோப்ஃபுல்லி ஓபனாவே தான் இருக்கும் நம்புறோம். க்ளோஸ் ஆன்சனா டென்ஷன் ஆயிடும், அரக்க பறக்க வந்துட்டோம். சீக்கிரப்போ போயிட்டு சர்வீஸ் கொடுப்போம். ஓகே, வந்துட்டோம் வந்துட்டோம், ஆப்பிள் ஸ்டோருக்கு வந்துட்டோம். வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே, ஏதாவது வாங்க வேண்டியதான். ஒரு பேர் நம்ம வைக்கவே இல்ல பத்தியா, வேண்டாம். இத்தனை வருஷமும் வைக்கல, இதுக்கப்புறமும் வைக்க வேண்டாம்.
நம்ம பேர் வைக்கலையாமா? பை டாக், மிஸ் யூ, டேக் கேர் டாக். ஜல 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 ஜல. என்ன கிஃப்ட் நமக்கு மத்தவங்க கேப்பாங்க. நீங்க எனக்கு முடிச்சாச்சு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நான் சொன்னது என் மூஞ்சி. ஓகே ஃபைன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, கம்ஃபர்ட் ஆஃப் கர்ல் ஆன். எனக்கு வேணும் கால் ஆன். எனக்கும் வேணும். ஓகே, வெற்றிகரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நீ நான் தெரியுறேன் அழகு தீவது கண்ணாடியில தெரியுறோம். ஓகே ஃபைன், போலாம், மீட் பண்ணலாம். பை, டேக் கேர். ஓகே, வந்தாச்சு வீட்டுக்கு. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமும் பைக்ல டிராவல் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். டயர்ட் ஆயிடுச்சு பயங்கரமா. பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? ஆ, தேங்க்ஸ். ஓகே, சோ வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து பெட்ஷீட் போடலாம். நீ வரணும் எனக்கு தூங்க மாடே. ஆக்சுவலி என்ன ஒரு ஞாபகம் வருது, ஓல்ட் மெமரிஸ் பிரிங் பேக். மெமரிஸ் பிரிங் பேக். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட பெட்ரூமா இருந்துச்சு. சோ இந்த பெட்ரூம் தான் நாங்க முன்னாடி குப்பையா வச்சிருந்தோம். இப்போ அந்த பெட்ரூம் தான் குப்பையா வச்சிருக்கோம். அங்க மட்டும் எல்லாரும் நாங்க குப்பையா தான் வச்சிருக்கோம். ஆமா. நல்லா தான் இருக்குல்ல? எஸ் சாமே. என்னடா மூஞ்சியது? சும்மா காணே திராவன. இந்த பாட்டு கேட்டியாடா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி. என்னடா நடக்குது இங்க? ஹனி ஹனி கண்கள் ஹனி ஆசை வருமே நீ. ஓ அண்டவா, ஹனி ஹனி கண்கள் ஹனி ஆசை வருமே நீ. Expectation, reality. Reality. என்னடா பண்ற? வணக்கம் மங்காலி. திருட்டு போயிலே, வெளிய வாடா. உங்க அண்ணன் எங்க? தெரியாது. உங்க அண்ணன் எங்க? தெரியாது, தெரியாது, தெரியாது. இங்க எடுக்கறான் பாருங்க. டேய், குண்டுதடி தாண்டவராயா. சோ இதுதான் வந்து அந்த ரூம்க்கு வாங்கிருக்க பெட்ஷீட். பிங்க் கலர், பிளாக் அண்ட் ஒயிட், பிங்க் ஆடா நல்லா இருக்கும்னு வாங்கிருக்கோம். குண்டு. சரி, ஓகே. நீ ரொம்ப நேரமா கேக் கேக்னு கேட்டிருக்கியா. சர்ப்ரைஸ். எனக்கு தெரியுமே, இன்னைக்கு வெக்கத்தை விட்டு நானே சொல்லிட்டேன். ராம் வந்து கல்ல பேசும்போது வளரிட்டாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வளரிட்டாங்க. அப்படிதான் கண்டுபிடிச்சு வெக்கத்தை விட்டு நானே சொல்லிட்டேன். பட்டர் ஸ்காட்ச் இல்லன்னா பிரவுனி கேக், இது ரெண்டுல தேவை ஏதாவது வாங்கணும். ஐ திங்க் இங்க பட்டர் ஸ்காட்ச் தான் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். வந்து குண்டு சொல்லிட்டே இருந்தா அவளுக்கு வந்து கேக் வேணும், கேக் வேணும்னு. சோ வெக்கத்தை விட்டு கேக் கேட்டனால நானும் வந்து ரொம்ப பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கேக் இல்ல 5 கேக் வாங்கிட்டேன். சோ அந்த 5 கேக் வந்து நீங்களே அவ கூட சேர்ந்து பாருங்க. கஷ்டப்பட்டு எடுக்கணும். 5 கேக்கையும் ஒத்த கையில எப்படி தூக்கிட்டு போக போறேன்னு தெரியல. கண்ண முடிப்பியா? ஓகேவா, ரெடியா?
Happy 100th day to you. Happy 100th day to you. Tara. Happy 100th day to you. Happy 100th day to you. எட்டு ஷோவுக்கு பாலிஸ் போட்டால் தான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். அஞ்சு வகையான கேக். இருக்கும் கேக், இது சும்மா இது பாலில் தொட்டு சாப்பிட்றதுக்காக வாங்கிக்கிறேன். அவங்க அப்பக்காரன் சீஸ் கேக்னு சொல்லிட்டு பிரிட்ஜ்ல இருக்க சீஸ் தூக்கிட்டதனா அசிங்கமா கேப்பேன். இல்ல இல்ல பட்டர் ஸ்காட்ச் தான். இந்தா சீஸ் ஆமா. பட்டர் ஸ்காட்ச் தனே டு யூ. சீஸ் கேக் யூ டை டை டு டு யூ. பட்டர் ஸ்காட்ச் சீஸ் கேக் டு யூ யூ. கெட் இட் சாவ் யூ யூ. நிறைய பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவேன். நான் 5 பிஸ்கட் தான் சாப்பிட்டேன். ஓ 4-5 பிஸ்கட் தான் சாப்பிட்டேன். ஆமா. அப்புறமா நீ எனக்கு வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் வேணும்னு சொன்னேன். மணி வந்து 11:30. குட் நைட். பை. டேக் கேர். ஓகே எனக்கு வந்து நான் ஏன் சிரிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஃபைன் சார். ஆக்சுவலி என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேக் வாங்கி தரல, ஐஸ்கிரீம் வாங்கி தரல, ஒன்றும் வாங்கி தரல. தண்டமாக நாட்டு நட்டு 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 கீரை நாட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டு ஆட்டு அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஆட்டு மாவு ஆட்டு மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட்ஸ் அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்து. இப்ப தலை குனியறதோட பண்ணு. எனக்கு நல்லியே வரும். பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம சேர்ந்து ஆடுவோம். பிராக்டிஸ் மட்டும் சேர்ந்துல, நான் இந்த டான்ஸ் தான் ஆட போறேன். எது? ஜுகுனு டரர டட டட அத ஆடு. எடி ஆடணும் டரர டட டட. நான் வேற. டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். டரர டட டட. பைட் போ, பைட் ரப்ப தூங்குற பாய். ஓகே गाइस, சோ அவ்வளவுதான் வந்து இன்னைக்கு வீடியோ. என்னதான் வந்து 100th டே सेलिब्रेशन சொல்லி என்ன மொக்க வாங்கி பல்பு வாங்கி பண்ணு வாங்க வச்சாலும் ஆக்சுவலி நல்ல ஜாலியாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே நாங்கள் ஊரில் இருக்கும்போது எல்லாமே ஒரு சட்ட சிக்கலில் வந்து ஒரு பெரிய அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதனால் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடிட்டு செமையாக ஃபன் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி எ வெரி குட் திங் ஃபார் மீ. அதனால கேக் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். நாளைக்காவது வாங்கி தரணும், நம்மளே போய் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், இட்ஸ் லைக் அ வெரி குட் ஹேர் டே. அப்படியே போயிட்டு ஐல் ஸ்லீப், ஐல் டேக் சம் ரெஸ்ட். அண்ட் உங்கள் எல்லாருமே நான் இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ரோக்ராம் கீத்து வி ஆர் சோ க்ளோஸ் டு 1 மில்லியன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 மில்லியன் ரீச் பண்ணுறோம். கோல்ட் பட்டன் வாங்குறோம், தாக்குறோம், தூக்குறோம். பை.